நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் பாருங்களேன் குருவி காக்கா எல்லாமே வந்து கத்தும். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சு ஹேக்ஸ் கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து என்னால் சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் டிக்டாக் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் நம்பர் 2. என் வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம். என் வீடியோவையும் நம்பி பார்க்க உள்ளே வந்திருக்கீங்க. இந்தியாவில் டிக்டாக் பேன் ஆயிருந்தாலும் இங்கே உட்காந்து டிக்டாக் ஹேக்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான். எவ்வளோ அறிவு பாருங்களேன். பரவாயில்ல, பேன் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ எடுத்து பண்ணுறோம்ல, அதுதான் முக்கியம். நினைச்சாலே ஜெர்க்காகுது. பேசாம ஹேக்க மாத்திடலாமா? சரி பண்ணுவோம். அவங்க வந்து எந்த ஒரு பிளெண்டரோ பிரஷோ இல்லாமே வந்து ஃபினிஷ் பக்காவாக இருக்குது. அவங்களோட ஸ்கின் மாதிரியே இருக்குது. ரொம்ப யூத்ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் லுக். நல்லாவே வந்து பாம்ஸில் அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கின்ல வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, வாங்க இந்த ஹேக்கை நம்மளும் ட்ரை பண்ணலாம். கையில் ஸ்பூன்லலாம் அப்ளை பண்ணுறது பிரச்சனையே இல்லை, பட் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக போய் அப்பிக்குது. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது ப்ரெஷ் இல்லைனா பிளெண்டர்னா. இது வந்து அப்போ அப்பிக்குதா, எனக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் டைம் ஆகுது. அது ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சீரியஸாகவே நல்லா அப்ளை ஆகுது. சி, இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், நெத்தியில் அப்ளை பண்ணல. பாருங்கள் இங்கே வரைக்கும் ஈவனாக அப்ளை ஆகிருக்கு. வா, நிஜமாகவே 25 இயர்ஸாக டீச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. வாவ், இந்த ஹேக் ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகுது. சி, ரொம்பவே பர்ஃபெக்ட்லி பிளெண்டடாக, லைக் எப்படி வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. எஸ் ஃபைனலி ஒரு ஃபவுண்டேஷன் ஹேக் ஒர்க் ஆகிடுச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு த டிக்டாக்கர், நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் ஹேக் வந்து டீச் பண்ணிட்டாங்க. கையை வச்சு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பூனை விட வந்து கை வந்து பெட்டருங்க. ரொம்ப ப்ராப்பராக எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே சந்தோஷத்தோடு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு ஐலைனர் ஹேக். நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் பாருங்களேன் குருவி காக்கா எல்லாமே வந்து கத்தும். ஓகே, குருவி எல்லாம் போயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு ஐலைனர் ஹேக். இந்த ஐலைனர் ஹேக்ஸ்லாம் வந்து டிக்டாக்ல ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டிக்டாக் ஹேக்கில் பார்த்துருப்பீங்க, பர்ஃபெக்டாக இருந்தது விங் லைனர் வந்து. இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்த ஹேக்ஸ் தான் வந்து போங்கடான்னு இருந்துச்சு. எனக்கு ஆத்திரங்கள் வருது, பட் இந்த டிக்டாக் ஹேக்ஸ்லாம் வந்து ரொம்பவே பரவாயில்ல. ஓகே, வாங்க இப்போது ஹேக்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு ஆல்மண்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு பாதாம் எடுத்துகிட்டு அதை வந்து ஹீட் பண்ணிக்கிறாங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஐஸ்க்கு சைட்ஸில் வந்து ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. அது ரொம்பவே விங்டாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்மஜ்டு லைனர் லுக் மாதிரி பார்க்கவே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டை வச்சு ஒரு நம்ம மேக்கப் ஹேக் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சு ஹேக்ஸ் கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து என்னால் சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹேக் பண்ணுறதை விட உட்காந்து சாப்பிட்றது தான் அதிகம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ப்ளீஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடுலலாம் ஹேக் கொடுக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ இதை வந்து ஹீட் பண்ணிடலாம். ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபயர்லாம் வச்சு ஹேக் கொடுக்காதீங்க, பிகாஸ் உயிர் ரொம்ப முக்கியம் ஹேக்கை விட. மனித சின்ன பசங்க யாராவது ட்ரை பண்ணி இது வந்து ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ப்ளீஸ், ஸோ
நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு ஃபயர்லாம் வச்சு ஹேக் கொடுக்காதீங்க. யாரும் இந்த ஹேக்கை தனியாகவும் ட்ரை பண்ணாதீங்க. சி, நான் வந்து இதை கொஞ்சமாக பண்ணிக்கிட்டேன், இது போதுமானு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஐஸில் அப்ளை பண்ணலாம். யாரும் சூடாக அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை வந்து புண்ணாக்கிடாதீங்க, என்னோட கைண்ட் அட்வைஸ். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை நான் ஐஸில் அப்ளை பண்ணுறேன். ஒன்றுமே வரல. ஒன்றுமே வரல. ஓகே, இன்னும் இதை ஹீட் பண்ண பத்தலைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அங்கே போக போகிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணியாச்சு, நல்லா தான் பண்ணியிருக்கோம் இந்த டைம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ தான் இருக்குது, ரொம்ப திக்காலாம் இல்லை. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த வச்சு பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ஐ ஷேடோ ஒரு சம்திங் வச்சு ட்ரா பண்ணியிருக்காங்க. இது மட்டும் வச்சு ஒன்றும் பெருசாக வரவே மாட்டுது. சி, ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் கூட வந்து ஒன்றுமே வரல. நானும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆஃப் கேமராவில் வந்து ஹீட் பண்ணேன், எதுவுமே வர மாட்டுது. நல்லா தான் பேர்ன் ஆச்சு. உடனே ஹீட் பண்ணிட்டு கூட காட்டுறேன் பாருங்கள். பெருசாக ஒன்றுமே வந்து வரவே இல்லை. இங்கே பாருங்கள், ஒன்றுமே வர மாட்டுது. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் தான் இந்த ஸ்லைட்டஸ்ட்டு கூட வருது. அதை வச்சும் பெருசாக ஒன்றும் ட்ரா பண்ண முடியல. ஸோ இந்த செகண்ட் ஹேக்கே வந்து ஃபெயில் தான். வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இப்படியே சூடு பண்ணி 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 இதை நம்ம ஐலைனர் ட்ரா பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ வந்து நம்ம ஐலைனர் வச்சே வந்து இதெல்லாம் ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். வேஸ்ட். நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஹேக். நம்ம வந்து கொரியன்ஸ் மாதிரியான லிப்ஸை அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த லிப்ஸ்டிக் ஹேக்கை வச்சு. லிப்ஸ்டிக் ஹேக்ஸ்னாலே எனக்கு வந்து ஒரு வித பயம் ஏற்படுது. ஏன்னா வந்து முன்னாடி பண்ண ஹேக்ஸ்லாம் அப்படி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஃபெயிலாக போய் முடிஞ்சது. ஸோ ஒரு வித பயம் தான் எனக்கு வந்து வருது இந்த லிப்ஸ்டிக் ஹேக்ஸை நினச்சாலே. ஓகே, வாங்க ஹேக்கை பார்க்கலாம். கொரியன் சீரீஸ் லவர்ஸ் தான் இருந்தீங்கன்னா இந்த ஹேக்கை பார்த்து வந்து நீங்கள் இதே மாதிரி லிப்ஸ்டிக் போட கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸ் ஃபுல்லாக வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறாங்க. தென் வந்து லைட்டாக வந்து ரெட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மெரூன் லிப்ஸ்டிக்கை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணி அந்த லிப் லுக்கை முடிச்சிடுறாங்க. இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்டாக கொரியன் லிப்ஸ் வந்து. நிறைய ஃபோட்டோஸில், பிக்சர்ஸில், வீடியோஸ்லலாம் இந்த லுக் வந்து நான் கொரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த லுக்கை நம்ம வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம் வாங்க. இந்த லிப்ஸ்டிக் ஹேக் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா நான் அவ்வளோதான். ஏன்னா நான் இதுவரை ட்ரை பண்ண எல்லா லிப்ஸ்டிக் ஹேக்ஸுமே ஃபெயில் தான். இந்த ஹேக் மட்டும் ஃபெயில் ஆச்சு. இந்த டிக்டாக்கர்ஸை நான் கொன்னுடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் வச்சு லிப்ஸை வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வந்து செத்து போனவங்க லிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிடும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க அடுத்த ஸ்டெப் போயிடலாம். என்கிட்ட வந்து லிப் க்ளாஸ் இல்லை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா லிப் பாம் போட்டு நான் அதை ஒரு க்ளாஸி லுக் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஓகே, இதான் ஃபைனல் லுக். பார்த்து சொல்லுங்கள் நீங்களே, கொரியன் லிப்ஸ்டிக் ஸ்டைல் மாதிரி இது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இவ்வளோ க்ளாஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி வெளியே போவாங்க? நான் ஹிஜாப் போட்டிருக்கேன், ஓகே, பட் ஃப்ரீ ஹேர், அதுக்கப்புறம் ஹேர் வெளியே திரியிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக வந்து ஃபேஸில் தான் விழும், அப்படியே ஒட்டிக்கும்.
இவ்வளோ க்ளாஸ்லாம் டூ மச். இது கொரியன் ஸ்டைல் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு தெரியல, சொன்னதை நான் பண்ணிட்டேன், பட் இது வந்து அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு ஐப்ரோ ஹேக். ஐப்ரோ ஹேக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஐப்ரோஸை க்ரூம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஐப்ரோஸை பற்றி நான் நிறைய ஸ்டோரி சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹேக்கை பார்த்துட்டு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐலைனர் எடுத்துச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் ஒரு கோம்பை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சைடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்ஸை வச்சு நல்லா அதை கோம் பண்ணிவிட்டு ஒரு பட்ஸை வச்சு எக்ஸஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. எக்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிவிட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அது ரொம்பவே பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக்கை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ என்னோடய ஐப்ரோ ஸ்டோரிக்கு நம்ம வரலாம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில், என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் வந்து சுத்தமாக டச் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. என்னோடய காலேஜ் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விதவிதமாக ஐப்ரோஸை ப்ளக் பண்ணிட்டு வருவாங்க. பல பார்லர்ஸில் போய் ஒருத்தவங்க வந்து அப்படியே பயங்கரமாக யூ ஷேப்பில் வந்து ஹிட் பண்ணிட்டு வருவாங்க, ஒருத்தவங்களோடது வந்து பார்க்க அன்னீவனாக இருக்கும், ஆனால் ஒருத்தவங்களோடது ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக நைன்த் ஆர ஐப்ரோஸ் மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன், ச்சா நம்மளையும் வந்து குரூப் பண்ணலாமே, பட் பண்ண முடியாதே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நாங்கள் வந்து ஐப்ரோஸ்லாம் வந்து க்ரூம் பண்ண மாட்டோம் பேசிக்கலி. ஸோ நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ஸில். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, போக போக அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து நயன்தாரா க்ரியேட் பண்ண ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த திக் ஐப்ரோஸ் தான் வந்து ஒரு ட்ரெண்டுன்னு க்ரியேட் ஆச்சு. அப்பாடா அப்படின்னு நானும் அப்போருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்மளை க்ரூம் பண்ணாமலே வந்து திக் ஐப்ரோஸே வந்து ஒரு ட்ரெண்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய மனசு நிம்மதியாச்சு. பட் ஆனாலும் கூட இந்த ஐப்ரோஸை க்ரூம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹேக் கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு ஹேக்காக இது இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து இப்போலாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டிங்க, மனசில் இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டிகிட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு வந்து நான் இப்போது கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் போராக இருப்பீங்க என்னோடய ஐப்ரோ ஸ்டோரி எல்லாம் கேட்டு. இந்த ஹேக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹேக்கை மட்டும் பண்ணுவோம். திருஷ்டி பொம்மைலாம் வச்சுருப்பாங்கல்ல வீடு முன்னாடி, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கே. என்னை பார்க்க ஹேக்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், இல்லாட்டினா வந்து நிறைய பேர் பயந்துருவீங்க. எக்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு பட்ஸை வச்சு ரிமூவ் பண்ணாங்க. நான் வந்து என்னோடய டிஷ்யூ வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இது ஜட்ஜ் பண்ண வேண்டாம், இன்னொரு சைடையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். எஸ், பார்க்க நேச்சுரலாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்னோடய திக் ஐப்ரோஸ்னால் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. மேபி தின் ஐப்ரோஸ் இருக்கவங்களுக்கு நிஜமாகவே பார்க்க நல்லா இருக்கலாம். இந்த ஹேக் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபெயிலுன்னு சொல்ல முடியாது, நிஜமாகவே நல்லா தான் இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக ஃபில் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் சோப் ஐப்ரோஸ் நம்ம பண்ணப்பையும் ரொம்ப நல்லா வந்தது, இந்த ஐப்ரோ ஹேக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஓகே ஓகே தான். ஓகே, தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி வந்து ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஃபவுண்டேஷன் ஹேக். ஃபவுண்டேஷன் ஹேக் தான் இன்றைக்கி வந்து பெரிய ஹிட். ஏன்னா வந்து ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கையிலே அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக அது இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்காததுன்னா அந்த ஆல்மண்ட் ஹேக் தான். சுத்த வேஸ்ட், எதுவுமே வந்து வரல, ஒர்க்கே ஆகலை, டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஓகே, நான் இன்னும் விட்டால் புலம்பிகிட்டே இருப்பேன் வந்து. ஸோ இதே மாதிரியான ஸ்கின் கேர் டாக்ஸ் அண்ட் மேக்கப் ஹேக்ஸ்க்கு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். பாய் பாய்.